வணக்கம், இது ஆட்டோ டெக் தமிழ் சேனல். 2021ல் நிறைய வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போது சிட்ரன் அப்படின்ற நியூ பிராண்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்ரனில் ஃபஸ்ட்டு வெஹிக்கிளாக பார்த்தீங்கன்னா சிட்ரன் C5 ஏர்க்ராஸ் அப்படின்ற வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவியாக இருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிளை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் ஆல்ரெடி குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலாக அந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணி நல்ல சக்ஸஸாகவும் இருக்குது. சிட்ரன் C5 ஏர்க்ராஸ் அப்படின்ற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் எஸ்யூவியாக இருக்கும். இதோட எக்ஸ்டீரியர் ஸ்டைலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைடர் அண்ட் மஸ்குலர் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்குலர் டிசைனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் பர்னட்டை ஹைட்டாக டிசைன் பண்ணிருக்கிறதுனால நல்ல எஸ்யூவி ஸ்டான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க கலர் ஆக்சன்ஸ், ஸோ சர்க்குலர் போல் ஒரு கலர் ஆக்சன் பார்த்திங்கன்னா சைடு எல்லாத்துலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நியூ டிசைனாக இருக்குது. சி ஷேப்டு க்ரோம் விண்டோ லைனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சி ஷேப் க்ரோம் விண்டோ லைன் உங்களுக்கு சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அதை. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட டைல் லேம்ப் வந்து 3D டைல் லேம்ப் அப்படின்றாங்க. ஸோ நைட்டில் கண்டிப்பாக அந்த 3D டைல் லேம்ப் வந்து ரொம்பவே வந்து பிரைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகினிங்லேயே சொன்ன போல் இது ஒரு கம்ஃபர்டபுள் எஸ்யூவியாக இருக்கும் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சிட்ரனோட லெஜெண்ட்ரி சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த லெஜெண்ட்ரி சஸ்பென்ஷன் சிஸ்டமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொக்ரெசிவ் ஹைட்ராலிக் குஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சஸ்பென்ஷனில் ஹைட்ராலிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீலுக்கு வர ஷாக்கை இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டைல் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 580 லிட்டர் இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. குளோபல் ஸ்பெக்கில் 580 லிட்டர் பூட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹிட்டன் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கீலெஸ் என்ட்ரி, கீலெஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஒயர்லெஸ் சார்ஜர், டிரைவிங் மோட்ஸ் இதெல்லாமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபின் வந்து ரொம்பவே வந்துட்டு ரூமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் தான் இதோட அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இதோட கொடுத்துருக்க சீட்டிங்காக பார்த்தீங்கன்னா நிறைய கம்ஃபர்டபுள் லெவல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட ரியர் சீட் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஈச் சீட்டை வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணலாம், அதே போல் ரிக்ளைன் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ். ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்த போல் ரியர் சீட் வந்து பெஞ்ச் போல் இல்லாமல் இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கிறனால ஈச் சீட்டையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட் பண்ணிக்கலாம், ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இன்டீரியரில் அடுத்த ஹைலைட் அப்படின்னு எடுத்தால் 12-inch இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் இருக்குது. ஸோ இந்த 12-inch இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து நிறையா இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட 8-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இந்த 8-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கேப்பபிள் ஆஃப் கனெக்டிங் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, மியூசிக் அண்ட் கூகுள் மேப்புக்கு டெடிக்கேட்டிவ் அப்ளிகேஷனும் இருக்கும். இன்னும் இந்த வெஹிக்கிளோட ஒரு சில டிரைவிங் அசிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங் சிஸ்டம், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம், சேஃப்டி பிரேக். ஸோ இந்த சேஃப்டி பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக் அசிஸ்டோடு உங்களுக்கு வரும். பார்க்கிங் அசிஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு சிட்ரனில் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இதில் எது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வெஹிக்கிள் ஏடிஐ சிஸ்டமோடு வருமா அப்படின்றதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வெஹிக்கிளோட அசம்பிளி லோக்கலாக அதுவும் தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 லேக்லேருந்து 30 லேக்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின், குளோபல் லெவலில் இந்த வெஹிக்கிளுக்கு 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா 180 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். இந்தியாவுக்கு வர்றப்போ இந்த வெஹிக்கிளை கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கூட கம்பைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் எத்தனை வேரியன்ட் கொடுப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரே ஒரு வேரியன்ட் டாப் ஆஃப் த லைன் ட்ரிம்ல கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த வெஹிக்கிளில் 1.6 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில். ஸோ அது வந்து இந்தியாவுக்கு வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எடுத்தவொடனே சிட்ரன் பார்த்திங்கன்னா இந்த டீசல் இன்ஜினை தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட பிளான்ட் இந்தியாவில் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளோட அசம்பிளி மட்டும்தான் இந்தியாவில் நடக்குது. COVID-19 பேண்டமிக்கால் இந்தியாவில் 2020 லான்ச் ஆக வேண்டிய வெஹிக்கிள் தான் சிட்ரன். ஸோ இப்போ சிட்ரன் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அன்வீல் டேட் வந்து February 1, 2021 அன்வீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட காம்படேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன ஜீப் கேம்பஸ், ஹூண்டாய் டக்ஷன், டாடா ஹேரியரோட ஹை எண்ட் ட்ரிம் வந்து பார்த்திங்கன்னா இது காம்படேட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காம்படிஷனாக இருந்தாலும் நீங்கள் இந்த வெஹிக்கிளோட எக்ஸாக்ட் காம்படேட்டர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரை நீங்கள் ஆட்டோடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.